இந்த நாளிலே அவ்விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எபிரேயர் 11:6 பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவ்விசுவாசத்தை குறித்து நம்ம கவலையினமாக இருக்க முடியாது. அவ்விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதனுடைய அதற்கு என்ன அடையாளங்கள் இருக்கிறது, அது நம்மிடத்துல இருக்கிறதா, அதிலிருந்து நம்ம கடந்து வர, அதிலிருந்து நம்ம பவுன்ஸ் பேக் பண்ண என்ன என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை குறித்து வேதத்துல போடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்க அநேக இடத்துல இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்துல அவ்விசுவாசத்தோடு இருக்கிறவர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசமே இல்லை என்று சொல்வார். சில நேரத்துல அற்ப விசுவாசி என்று சொல்லுவார். சில நேரத்துல அவர்களை மிகவும் கடிந்து கொள்கிறது, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது போல அவருடைய வார்த்தைகள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசுவானவர் கடிந்து கொள்ளுகிற அது உங்களிடத்துல காணப்படக்கூடாதே என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியமாக அந்த அற்ப விசுவாசத்தின் ஒரு நேரம் இருக்கிறது. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் அற்ப விசுவாசிகளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லாரும் எல்லா நேரத்துல விசுவாசிகளா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்ப பாருங்க, விசுவாசிகளா இருக்கிற நமக்கு சில நேரத்துல ஒரு ஏதோ ஒரு சீசன்ல நம்ம கடந்து போகிற பாதையினாலேயோ, இல்ல மனிதர்களுடைய அவர்கள் கொடுக்கிற தொல்லைகளினாலோ, ஏமாற்றுதலினாலோ, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு அவிசுவாசமான ஒரு நேரம் வந்துவிடும். நம்ம சோர்ந்து போகிற ஒரு நேரம் வந்துவிடும். அந்த நேரத்துல நமக்கு விசுவாசம் குறைந்திருக்கிறதே நம்மாலேயே உணர முடியும். அந்த நேரத்துல நம்முடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு மனமகிழ்ச்சியோட இல்லாத ஒரு காலகட்டமாக அது இருக்கலாம். அந்த நேரம் நமக்கு ஆண்டவரை பார்த்தா கூட கோபமா வர்ற மாதிரி இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணனா கோபமா வர்ற மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க, அந்த ஒரு சில சீசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில கூட வரக்கூடும். அப்ப அதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அது என்ன அடையாளம் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், அது நமக்கு அந்த அந்த நிலைமையிலிருந்து நாம் பலப்பட்டு நம்ம விசுவாசத்துக்குள்ளா கடந்து வர அது நமக்கு உதவியாக இருக்கும். மத்தேயு 6:30 நீங்க பார்த்தீங்கன்னா, 30 அற்ப விசுவாசிகளே என்று அழைக்கிறார். அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். அப்ப அற்ப விசுவாசிகளே, அப்ப அவங்க கிட்ட இருக்கிற விசுவாசத்துல ஒரு குறைவை உணர்ந்ததுனால அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கோம். அற்பம் என்கிறது ரொம்ப ஒரு யோசித்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. எல்லார்ட்டையும் நம்ம நீ அற்பமா இருக்கிற, நீ அல்ல அற்பமா பிஹேவ் பண்ற அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்ப அது ஒரு ஒரு கொஞ்சம் கவனத்தோடு உபயோகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக அது இருந்தாலும், ஆண்டவர் இங்கே அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி அவர் அவர்களை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், அங்கே அவர் சொல்லுகிறார் 25 ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கவலைப்படுகிறதை தவிர்க்கும்படியாக சொல்லுகிறார். கவலைப்படுகிறதுனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார். விசுவாசத்துல நம்ம குறையும் பொழுது நம்மளுடைய மைண்டு தான் சாத்தான் என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய கையில எடுக்க பார்க்கிறான். அந்த மைண்ட்ல வர்றது இந்த கவலை எல்லாம் வருது, இது இப்படி போனா என்னவாகும், இது கொஞ்ச நாளில முத்தி போய் என்ன பிரச்சனை ஆகும், இந்த வியாதி இனிமேல் அது எப்படி என்னுடைய சரீரத்துல மாறும் என்றெல்லாம் ஒரு சின்ன காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு அது என்ன ஆயிடுது, நம்மளுடைய மைண்ட்ல அது ஒரு பூதாகரமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அது அப்படியே நம்மை அழுத்த தொடங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கவலைப்படுகிறதுனாலே நம்ம எதையுமே நம்ம சாதிக்க முடியாது, அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லுகிறார். உங்களால அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லாத ஒரு காரியத்தை
தொடர்ந்து செய்து உங்களுடைய விசுவாசத்துல இன்னும் நீங்க என்ன செய்றீங்க, கீழே போய்கொண்டே இருக்கிறீர்கள். அதனாலே கவலைப்படுகிறவர்களிடத்துல விசுவாசம் வலிமையாக காணப்படுவது இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி கவலைப்படுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். அப்ப சிலர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதுவே ஒரு ஹேபிட்டா இருக்கும், ஏதாவது ஒண்ண பத்தி அவங்க கவலைப்பட்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். குடும்பத்தை பத்தி பேசணும், பிள்ளைகளை பத்தி பேசணும், கணவரை பத்தி பேசணும், வேலையை பத்தி பேசணும், இப்படி பேசி இதெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா வேற எதுவும் இல்லைன்னா உடனே இன்னொருத்தருடைய காரியத்தை மைண்ட்ல போட்டுக்கிட்டு அவங்க தங்களுடைய மேலே அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு அதை குறித்து பேசிக்கொண்டு இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப பாருங்க, சில நேரத்துல அது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாதாரணமாக விட்டு விடுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் ஏவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சின்ன சின்ன தேவைகள் அந்த அதுக்காக கூட நம்ம கவலைப்படுறோம். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுடைய பிதா, நான் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறேன், நான் உங்களுடைய பரம தகப்பனாக இருக்கிறேன், உங்களுடைய எல்லா தேவைகளை குறித்து நான் அறிந்தவராக இருக்கிறேன். அதனால யாருமே கவனிக்க இல்லாத ஆகாயத்து பட்சிகளை கூட நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் அவைகளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நடத்துகிற தேவனாக நான் இருக்கிறேன். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆகாயத்து பறவைகளை பார்த்து எப்படி கவலையில்லாம இருக்கிறது நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மேலே நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். அவர் ஆகாயத்து பட்சிகளை அவர் கவனிப்பாரானால், அதனுடைய தேவைகளை சந்திப்பாரானால், காட்டு புஷ்பங்களை புஷ்பங்கள் வேண்டும் என்று விதைக்கிறவர்கள் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவர்கள் இல்லை, உரம் போடுகிறவர்கள் இல்லை, என்றாலும் அது சாலமனுடைய சர்வ மகிமையிலும் அவன் உடுத்தி இருந்ததை பார்க்கிலும் இன்னும் பெற்றா அந்த காட்டு புஷ்பங்கள் இருக்கிறதை பாருங்கள். அவைகளை உடுத்து வைத்தது தேவன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி அந்த தேவன் மேலே நம்பிக்கை வைக்க அறியாதவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உண்டு என்று அறிந்தும் கவலைப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். அப்ப அவ்விசுவாசம் நம்மிடத்துல இருக்கிறது, விசுவாசம் நம்மிடத்துல குறைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், நாம் கவலைப்படுகிறவர்களாக காணப்படும் பொழுது அந்த நேரத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அற்ப விசுவாசிகளே என்று அழைக்கப்பட தக்க அந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம். நம்மளை கூப்பிடறதுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன அப்படி கூப்பிட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய விசுவாசம் குறைந்ததாக அந்த இடத்துல காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்னவென்றால், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய பரமபிதாவை குறித்த ஒரு நாலேஜ், ஆண்டவரை குறித்த ஒரு ஒரு அறிந்து கொள்ளுதல், ஒரு ஒரு நம்ம புரிந்து வைத்திருக்கிற ஒரு காரியம், அது நமக்கு என்ன செய்யும், நம்ம கவலைப்படுறது மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு புரியாவிட்டாலும் என் தேவன் இதை பார்த்து கொள்வார், எனக்கு இந்த இடத்துல பலனும் ஞானமும் இல்லாவிட்டால் என் தேவன் என்னை கடந்து போக பண்ணுவார், என் தேவன் இதுல எனக்கு பலன் தருவார் என்று சொல்லி பரம பிதா எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, அப்பா என்று சொல்லி நம்முடைய உலகத்தில் இருக்கிற தகப்பன் மேல எவ்வளவு நம்பிக்கை நம்ம வைக்கிறோம். அவர் அவங்க அப்பா இருந்தா எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்றோம். கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தப்புறம் கூட 30 வருஷம் கூட என்ன சொல்லுவோம், எங்க அப்பா என்ன எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா, எங்க அப்பா எப்படி எனக்கு நான் நினைக்கிறதுக்கு முன்னால எனக்கு வாங்கி தருவார் தெரியுமான்னு நம்ம பெருமை பேசுகிற அளவுக்கு ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையின் உறவு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரமபிதா என்று சொல்லுகிறார்.
இந்த உலகத்தாரே அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்வார்கள், ஆனால் பரமபிதா உங்கள் தேவைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி கவலைப்படாமல் ஆண்டவரை சார்ந்து பரமபிதாவின் மேலே நம்பிக்கை வைத்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லமை உடையவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் ஆழமாக அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்துல சாதாரண எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி ஆண்டவர் அவர்களோட பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கவலைப்படுதல் அது வந்து ஒரு அவிசுவாசத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிறோம், கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவிசுவாசம் எந்த அளவுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது, அது ஒரு சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. எனக்கு இப்ப அப்படித்தான் இருக்கு, நான் அப்படியே இருந்துக்கிறேன், நான் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அந்த அவிசுவாச நிலைமையிலே நாம் தொடருவது என்பது ஒரு இடையூறாக இருக்கிறது, ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ள இடையூறாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு இடையூறாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, சர்வ வல்லமையுடைய இயேசுவானவர் அங்கே இருக்கிறார், அபிஷேகிக்கப்பட்ட இயேசுவானவர் அங்கே இருக்கிறார், மேசியாவாக வந்திருக்கிற இயேசுவானவர் அங்கே இருக்கிறார், நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை உடையவராக ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிற இயேசுவானவர் அங்கே இருக்கிறார், தேவையுள்ளவர்கள் அநேகர் அங்கே இருக்கிறார்கள் என்றாலும் வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அற்புதங்கள் நிகழவும், நமக்கு நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கு விடை கிடைக்கவும், நமக்கு ஆசீர்வாதங்கள் நாம் பெறவும் தடையாக இருக்கிற ஒரு காரியம் அவ்விசுவாசம் என்று சொல்லி அந்த வசனத்துல நாம் கற்றுக்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் யவீருவின் மகளுடைய அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்புகிற அந்த நேரத்துல ஆண்டவர் அங்கே இருக்கிற அநேகரை அவர் வெளியே அனுப்பி விடுகிறார். ஏனென்றால் ஒரு ஒன்னஸ் இல்லாத பொழுது, விசுவாசம் எல்லாரிடத்திலும் காணப்படாத பொழுது, ஒரு சிலரிடத்துல அவிசுவாசம் இருக்கும் பொழுது அங்கே ஜெபித்தாலும் அங்கே இயேசுவானவர் இருந்தாலும் அங்கே அற்புதங்கள் நடைபெற அந்த இடத்துல ஒரு தடையாக அவிசுவாசம் இருக்கிறது என்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு ஆண்டவர் ஒரு சில சீஷர்களோடும் ஒரு சில குடும்பத்தாரோடும் அந்த இடத்துல இருந்து அந்த அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கும் பொழுது, அவ்விசுவாசம் உள்ள கூட்டத்தாரோடு நாம் இருக்கிற அந்த காலகட்டம் கூட நமக்கு ஆசீர்வாதங்களை பெற முடியாத ஒரு காலமாக மாறிவிடுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஏன் அந்த ஜனங்கள் அப்படி இருந்தார்கள் என்று பார்த்தோமானால், அந்த இடத்துல பார்க்கிறோம் 54வது வசனம், மத்தேயு 13:54 இருந்து பார்த்தால், தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலமும் செய்கைகளும் எப்படி வந்தது? அவங்க பாருங்க, இயேசுவை அட்ரஸ் பண்றதே இவனுக்கு என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல ஒரு கணம் இல்லை, அந்த இடத்துல இயேசுவானவரை அவர்கள் அனுப்பப்பட்டவராக அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் இயேசுவானவரை ஒரு அபிஷேகிக்கப்பட்டவராக அவர்கள் பார்க்க முடியவில்லை, இயேசுவானவரை மேசியாவாக அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவானவர் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவர், அவர்களுக்கு தாயார் மரியாளையும் தெரியும், தகப்பன் யோசேப்பையும் தெரியும், இயேசுவானவருடைய சகோதரர்கள் ஆகிய யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்களையும் தெரியும், இயேசுவானவருக்கு சகோதரிகள் இருந்தார்கள் அவர்களையும் தெரியும், இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த குடும்பத்துல வந்துட்டு நான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் அனுப்பப்பட்டவன்,
நான் தான் மேசியா, நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், என் பிதா என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்கிறார்கள். அங்கே அவருக்கு கனத்தை கொடுக்க அவர்களுடைய மனம் ஒவ்வவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கோம். அவங்களுக்கு மனசே வரல. இயேசுவானவரை ஒரு மரியாதையோடு அழைக்க அவங்களுக்கு மனசே வரல. தெரியும் தானே, ஒரு தச்சனுடைய மகன் தானே, நம்ம கண்ணுதுற தானே வளர்ந்தான், மரியாள தெரியுமே, யோசிப்பு தெரியுமே என்று சொல்லி அவருடைய அவருடைய எல்லா அவர் மேல் இருக்கிற எல்லா மகிமையையும் அவங்க டிமினிஷ் பண்ண பாக்குறாங்க. அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால அவங்க இவன் 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 என்று சொல்லி, இவனுக்கு சகோதரர் அல்லவா, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது, இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார் என்று சொல்லி, அதற்கு பிறகு அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்கே அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, தே டுக் அஃபென்ஸ், அவங்க இடறல் அடைந்தார்கள். ஏன் இடறல் அடைந்தார்கள்? அவர்கள் தங்களுடைய புத்தியில அதை வந்து காமன் சென்ஸ்ல அதை வந்து சரியா என்று யோசித்து பார்க்கிறார்கள். தங்களுடைய ஞானத்தில் அதை யோசித்து பார்த்து, இவரால் இதை செய்ய முடியுமா, இவர் தன்னை மேசியா என்று சொல்லிக் கொள்கிறதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியுமா, இவர் இதற்கு தகுதியானவரா என்றெல்லாம் தங்களுடைய புத்தியில அவங்க அதை ரீசன் அவுட் பண்ண நினைக்கிறதுனாலே, அதற்கு ஒரு அதை ஏற்றுக்கொள்ள ஒரு காரணத்தை அவர்கள் ஞானத்தினால அவர்கள் தேடுகிறதுனாலே அவர்களுக்கு அதற்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை. அநேக நேரத்துல விசுவாசிக்காமல் என்ன செய்ய முடியாது, இயேசுவானவரை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அதனாலதான் அநேகர் என்ன சொல்றாங்க, ஆமா ஒரு கன்னி வயிற்றுல பிறந்துட்டாராம், அது எப்படிங்க கன்னி வயிற்றுல ஒரு ஒரு பிள்ளை பிறக்க முடியும், அது சாத்தியமே இல்லையே என்று சொல்கிறார்கள். அங்கேதான் விசுவாசம் தேவையாக இருக்கிறது. மரித்து 3 நாட்கள் கழித்து அவர் உயிரோடு எழுந்தாராம், யாரது நம்புறது, இதெல்லாம் கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேதான் விசுவாசம் தேவையாக இருக்கிறது. நாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசிப்போமானால், அவர் சர்வ வல்லவர் என்பதை நாம் விசுவாசிப்போமானால், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் நாம் விசுவாசிக்க நம்மாலே முடியும். அப்ப பாருங்க, தங்களுடைய புத்தினாலே அதை அவங்க ரீசன் அவுட் பண்ண நினைக்கிறதுனால அவர்களால என்ன செய்ய முடியவில்லை, இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசுவானவருக்கு அவர்கள் கனம் கொடுக்க முடியவில்லை, இயேசுவானவரை அவர்கள் மரியாதையோட கூட அழைக்கவில்லை, அவர்கள் இடறல் அடைந்தார்கள் என்று சொல்லி புத்தியை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கிறதுல, அங்கே விசுவாசம் அங்கே செயலிழந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அவ்விசுவாசம் முழுமையாக அங்க வந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு நேரம் இடறல் அடைறோம்னா ஏன் எனக்கு இப்படி தோணுது, சில நேரம் நமக்கே சில என்ன ஒரு ஒரு சாதம் ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னு ஒரு எண்ணம் கொடுப்பான். அப்ப நினைப்போம், ஐயோ இவ்வளோ நாள் நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு திடீர்னு என்ன நமக்குள்ள வருகிறது, அப்ப அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம ரெபியூக் பண்ணணும். அந்த நேரத்துல நம்ம, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறார், என் தேவன் இந்த உலகம் உருவாக்கப்படும் முன்னாலேயே என் தேவன் இருந்திருக்கிறார், அவரால் இந்த உலகம் சர்வமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, என்னை உருவாக்கினவர் என் தேவன், என்னை வழி நடத்தினவர் என் தேவன், என்னோடு பேசினவர் என் தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ண 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 அந்த இடறல் கொண்டு வருகிற அந்த சாத்தானுடைய அந்த எண்ணம் இல்லாமற் போய்விடும். அப்ப நமக்கு அந்த விசுவாசம் அந்த இடத்துல வளர்ந்து பலன் கொள்ளுகிறதை நம்மாலே பார்க்க முடியும். அவ்விசுவாசத்திலே தொடர்ந்து நிலை கொள்ளுதல் நம்மை விழப்பண்ணும் என்கிறதை நாம் அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு இன்டலெக்சுவலா எனக்கு ஒரு ஆன்சர் இல்லைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக இடத்துல நம்ம சொல்ல முடியாது. வேதத்துல பார்த்தால் அநேக இடங்களிலே நாம் விசுவாசிக்க வேண்டும், தவறாலே ஆயிற்று என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்ப பாருங்க, அவ்விசுவாசத்துல இருக்கிறவர்கள் இடறல் அடைகிறார்கள், அவ்விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், அவ்விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவானவருக்கு கனத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் என்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்.
ஒரு இடறுகிற ஒரு தன்மை, ஒரு ஆண்டவரையே கேள்வி கேட்கிற ஒரு தன்மை, ஆண்டவரோடு மனமகிழ்ச்சியா இல்லாத ஒரு நிலைமை ஏன் எனக்குள்ளாக வருகிறது என்று சொல்லி நாம் சோதித்து பார்த்தோமானால், நம்முடைய விசுவாசத்திலே நாம் அந்த நேரத்துல ஒருவேளை பலவீனர்களாக நாம் இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வர வேண்டும், இன்னும் தேவ பிள்ளைகளிடத்துல நம்ம ஆலோசனை கேட்க வேண்டும், இன்னும் வசனத்தை வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், இன்னும் ஜெபிக்கிறவர்களாகவும் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறவர்களாகவும் நாம் இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம், அவர் நம்மோடு பேசுகிறது, அவராலே வருகிற எல்லா ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும், அவர் வழி நடத்துதல் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த அவிசுவாசம் நீங்கி நாம் விசுவாசத்திலே பலப்படுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோமானால் மத்தேயு 14 அதிகாரத்துல அங்கே 22-32 வரை நம்ம பார்த்தோமானால், அங்கே இயேசுவானவர் தண்ணீரின் மேலே அவர் நடந்து வந்தார் என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுகிறது. சீஷர்கள் எல்லாம் அவர்கள் படகில இருக்கிறார்கள். அந்த அந்த 24 வசனத்துல படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினாலே அலைகளினால் அலைவுப்பட்டது. இரவின் 4 இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆல்ரெடி இருட்டான ஒரு நேரம், அவர்கள் கடலின் நடுவில் இருக்கிறார்கள். அப்பொழுது எதிர்காற்று வந்தபடினாலே அலைகள் மோத ஆரம்பித்தது. அலைகள் பெரிய 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 அலைகளாக வர ஆரம்பித்தது. அந்த இருட்டான அந்த ஒரு ஒரு நேரத்துல இயேசுவானவர் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது சீஷர் என்ன செய்யறாங்க, ஆவேசம் ஆவேசம் என்று சொல்லி ஏதோ ஒரு காத்து கருப்புலாம் இந்தியாவில எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிசாசு நடந்து வருகிறது, ஏதோ ஒரு ஆவி நடந்து வருகிறது என்று சொல்லி அவர்கள் பயத்தினால் அலறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சீஷர்களுக்கே அந்த நிலைமை, இயேசுவானவரோடு கூடவே அந்த ஊழியத்துல இருக்கிறவர்களுக்கே அப்படி ஒரு நிலைமை என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் என்று சொல்லி அங்கே பேதுரு ஆண்டவரிடத்துல கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அத்தனை சீஷர்கள் இருந்தாலும் பேதுரு ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே நீங்க நடக்கிறீங்களே, அன்யூஷலா ஒண்ணு செய்யறீங்களே, அற்புதமான ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்களே, எனக்கும் அந்த கிருபையை தாங்க, நானும் உம்மை போல ஜலத்தின் மேல நடக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும், நான் வரட்டுமா என்று கேட்கிறான். நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாருங்க, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிறார். ஏன் உனக்கு சந்தேகம் வந்தது, இந்த நிலைமையில உனக்கு ஏன் சந்தேகம் வந்தது, நீ எவ்வளவு பார்த்திருக்கிறாய், எவ்வளவு ஊழியத்தை நீ பார்த்திருக்கிறாய், எவ்வளவு அற்புதங்களை நீ பார்த்திருக்கிறாய், எப்படி பிசாசுகளே இயேசுவை குறித்து சாட்சி சொன்னது என்று சொல்லி நீ பார்த்திருக்கிறாய். லேகியோனு அத்தனை 1000 பிசாசுகள் இருந்தாலும் அவற்றை துரத்த வல்லமுடையவராக இருந்த இயேசுவை நீ பார்த்திருக்கிறாய், உயிரோடு எழுப்பினதை நீ பார்த்திருக்கிறாய், எத்தனை அற்புதங்களை பார்த்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நீ காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அமிழ்ந்து போனாயே என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவரையே அவன் பார்த்து கொண்டிருந்த வரை அவன் இயேசுவை போலவே நடந்தான் என்று பார்க்கிறோம். தன் பார்வை ஆண்டவர் மேலிருந்து எடுத்து தன் சூழ்நிலையை அவன் பார்க்கிறான். ஐயோ, காற்று என்ன இவ்வளோ பலமா அடிக்குது, காற்று என்ன அமிழ்ந்து போகும்படியாக இவ்வளவு வேகமாக வருகிறது, ஐயோ அல என்ன அப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சூழ்நிலையை, அதனுடைய பலத்தை, அதுக்கு ஒரு ஒரு கணத்தை கொடுத்து, இந்த இந்த சூழ்நிலை பயங்கரமா இருக்கேன்னு அதை பார்க்கும் பொழுது பாருங்க, அவன் உடனே அமிழ்ந்து போக ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆனாலும் அவன் செய்த ஒரு சரியான காரியம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உடையவர்களுக்கு சந்தேகம் இருக்க கூடாது. இயேசுவானவர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாதவங்க, இல்லைன்னா இயேசுவானவரை பற்றி தெரியாதவர்கள் சந்தேகப்பட்டா ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கொள்ளலாம். ஆனா இயேசுவை அறிந்து இயேசுவுக்கு சீஷராய் இருந்து இவ்வளவு வழி நடத்துதலை பார்த்து இவ்வளவு அற்புதங்களை பார்த்த அந்த பேதுருவினிடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேக இடத்துல நம்ம அதை பார்ப்போம், ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை அங்க வைத்திருப்பார். ஐந்தப்ப ரெண்டு மீன் கொண்டு அவர் 5000 பேரை போஷிக்கும் போது பிலிப்பின் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் வைப்பார். என்ன செய்யணும்னு நீயே சொல்லுன்னு சொல்லுவார். அவன் முழிப்பான், என்ன செய்யணும்னு தெரியாதுன்னு சொல்லி. அப்ப பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு அந்த இடத்துல அதை பூர்த்தி செய்ய அவர்களால முடியல. அவங்க அங்க கொஞ்சம் சற்று குறைவான நிலைமையில அவர்கள் நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் இயேசுவானவர் அந்த சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு பேதர் கடலிலே தண்ணீரின் மேலே நடப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த பொழுது சூழ்நிலையை அவன் தன் பார்வையை மாற்றி சூழ்நிலையை பார்த்தபோது அவன் அமிழ ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனை அற்ப விசுவாசி என்று அழைக்கிறார். ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அழைக்கிறார். எத்தனையோ காரியங்கள்ல நம்மளுக்கு கேள்விகள் இருந்திருக்கும். முக்கியமா வாலிப காலத்துல நம்மளுக்கு, ஐயோ இந்த வேத கரெக்டா, இவர் இந்த ரிலிஜன் தான் கரெக்டா, இயேசுவானவர் உண்மையாதான் வந்தாரா, அவர் ரட்சிக்க தக்கவரா, அவரால் முடியுமா, நாம் நித்தியம் என்று ஒன்று இருக்கிறதா என்றெல்லாம் நம்மளுக்கு 1000 கேள்விகள் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பதிலை கொடுத்திருப்பார். ஆனா பாருங்க, அதெல்லாம் கடந்து வந்துட்டு திரும்பவும் போயிட்டு ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் ரட்சிக்க வல்லவரா, ஆண்டவர் நித்தியம்னு ஒன்று சொல்றாரே அது இருக்கிறதா என்றெல்லாம் திரும்ப பேக் டு த அந்த ஒரிஜினல் ஸ்பாட், அந்த பழைய இடத்துக்கு போய் நின்று அதே போல ஒரு கேள்விகளை சந்தேகத்தோட நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அற்ப விசுவாசிகளாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வை ஆண்டவர் மேலிருந்து வேற ஏதோ ஒரு காரியத்தின் மேலே அது விழுந்திருக்கிறது, அதனாலே அது நம்மை அமிழ பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிலைமையிலிருந்து எவ்வளவு குயிக்கா நம்ம வெளியே வர வேண்டும் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்கிறார். அப்ப இந்த சந்தேகம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட தான் திரும்ப போனோம். ஆண்டவரே, எனக்கு திரும்ப இந்த சந்தேகம் வருகிறது அப்பா, எனக்கு இந்த சந்தேகத்தை நீக்குங்க, இந்த சந்தேகத்தை குறித்து நீங்க என்னோட பேசுங்க, இந்த சந்தேகத்தை என்னுடைய இருதயத்திலிருந்து வேரோட எடுத்து போடுங்க, நான் அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரிடத்துல போக வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சந்தேகம் அவ்விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக அது இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது இருந்த பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எப்பயாவது நமக்கு டவுட் வரும்போது நமக்கு எத்தனையோ அதிலிருந்து நம்ம விடுபட, அதிலிருந்து தெளிவாக எத்தனையோ வழிகள் இருக்கிறது, எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ அதை குறித்த டீச்சிங் எவ்வளவோ நமக்கு, அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு வேணா சொல்லாமே ஒழிய அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, எனக்கு அதை தெளிவாக்க யாருமே இல்லை, ஒரு சோர்ஸே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால நாம் அதிலிருந்து வெளிவர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தான் அந்த நிலைமையிலே நம்மை அமிழ பண்ண அவன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதை, ஒரு சீஷனுக்கே அந்த நிலைமையானால் அற்ப விசுவாசியாக நாம் இருக்க கூடாது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. மத்தேயு 17 அதிகாரத்துல நம்ம பார்த்தோமானால் அங்கே பார்க்கிறோம், ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், எபிலெப்டிக்காக அவன் இருக்கிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுவானவர் பிரதியுத்தரமாக
சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை! இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க எங்களால முடிஞ்சது நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சீஷங்க நின்று செய்யறாங்க. ஆண்டவர் முன்னால தைரியமா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் என்று சொல்லி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு அந்த பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இளைஞனுக்கு சுகம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து இந்த சீஷர்கள் இருந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையில அவர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் எது வரைக்கும் உங்களோட இருப்பேன், நீங்க எப்ப வளருவீங்க, நீங்க எப்ப என்னை போல அற்புதத்தை செய்கிறவர்களாக நீங்கள் எப்பொழுது வளருவீர்கள், நான் எது வரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாய் இருப்பேன் சொல்றார். அப்ப நம்ம இருக்க வேண்டிய அந்த அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் இல்லாத பொழுது ஆண்டவருக்கு அது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நான் எது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன், நீங்க வளருவீங்க வளருவீங்க, நீங்க உங்க காலத்துக்கேற்ற ஒரு வளர்ச்சியை நீங்க காண்பிப்பீங்க, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டியவர்கள், நீங்க பாலை உண்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுலும் தன்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் இவ்வளோ ஊழியம் பண்ணி இவங்க வளராம இப்படியே இருக்கிறாங்களேன்னு சொல்லும்பொழுது அது ஊழியக்காரர்களுக்கும் அது இயேசுவானவருக்கு கூட ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொண்டு வருகிறதாக அது இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, சீஷர்களுக்கு இது எப்படி என்ன ஆச்சு? நம்ம ஜெபித்தா அந்த பிசாசு ஏன் போல, இவர் சொன்ன உடனே அந்த பிசாசு போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் இயேசுவானவரிடத்துல கேட்கிறார்கள். அதை துரத்து விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவ்விசுவாசம் எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியமாக இருக்கிறது. உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவ்விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறார். ஏன் உங்களால் அற்புதம் செய்ய முடியாமற் போயிற்று? அவ்விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல என்ன தேவையா இருந்தது என்று சொல்லும் பொழுது அங்கே ஜெபமும் உபவாசமும் தேவை என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரோடு உறவாட உறவாட, நாம் அவரோடு பேச அவர் நம்மோடு பேச, அவருடைய பிரசன்னத்துல நம்முடைய சரீரத்தை ஒடுக்க தேவ பிரசன்னத்துல நாம் உபவாசத்தோடு நேரத்தை செலவழிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பழுகி பெருகுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது குறைவாய் இருக்கும் பொழுது சீஷர்களிடத்திலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் இந்த பிசாசை உங்களாலே துரத்த முடியாமற் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் உண்டானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு, ஆண்டவரோடு நாம் செலவழிக்கிற அந்த நேரம், அவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கிற அந்த நேரம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதாக இருக்கிறது. நம்ம விசுவாசத்துல பலப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இது துரத்த முடியாது என்கிற அந்த ஒரு பிசாசை கூட அது துரத்த விசுவாசம்தான் தேவை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு உறவு குறையும் பொழுது அது விசுவாசத்தை குறைத்து விடுகிறது. அற்ப விசுவாசி என்று மாறுபாடுள்ள சந்ததியே என்று அழைக்கத்தக்கதாக அது நம்மை மாற்றி விடுகிறது. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எப்ப நீங்க வளருவீங்க,
எப்ப நீங்க உங்களுடைய காலத்துக்கேற்ற ஒரு ஒரு வளர்ச்சியை நீங்க காண்பிப்பீங்க, எப்பொழுது நீங்க விசுவாசத்துல வளர்ந்தவர்களாக இருப்பீர்கள், எப்பொழுது நீங்கள் எல்லாம் கூடும் என்கிற ஒரு நிலைமைக்கு வருவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு உறவை நாம் குறைத்து கொள்ளும் பொழுது அது என்ன செய்து விடுகிறது, நமக்குள்ளே அவ்விசுவாசத்தை வளர விடுகிறதாக அது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 4:35 40 வரை நம்ம பார்த்தோம். ஆனால் அங்கே பார்க்கிறோம் சீஷர்கள் படகில் இருக்கிறார்கள். இயேசுவானவர் அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய புயல் வருகிறது. அந்த புயல் அதிகமாக வீசும் பொழுது அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க இயேசுவானவரை பார்த்தா, உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர்கள் சொல்லி இயேசுவானவரை எழுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசுவானவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். அப்ப பாருங்க, அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு, எல்லா விசுவாசமும் பறந்து போயிடுச்சு. என்ன வந்துருச்சு, ஃபுல்லா அவிசுவாசம் தான். என்ன இப்ப நினைக்கிறாங்க, இந்த நிலைமையில நம்மள காப்பாற்ற இயேசுவானவரால ஒருவரால தான் முடியும், ஆனா அவர் அவர் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாரு, அவர் கவலை இல்லாமல் இருக்கிறாரு, இந்த நிலைமையை அறியாமலே இருக்கிறாரு, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவங்க இயேசுவானவரிடத்துல கேட்கிறார்கள். அப்ப பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். அப்ப பயத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டியதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பயப்படுகிற நேரம் வரும். எத்தனையோ வியாதிகள் வருகிறது, எத்தனையோ சூழ்நிலைகள் வருகிறது, எத்தனையோ ஒரு குறைவுகள் வருகிறது, எத்தனையோ அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், எப்படியோ எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் அந்த நேரத்துல பாருங்க, நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ள அறியாம இருப்போமானால் நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது அந்த பயம் தான். அந்த பயம் வரும்பொழுது அந்த பயம் என்ன செய்து விடுகிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது, நம்மை செயலிழக்க பண்ணுகிறது. இதை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல, நம்மளால நகரவே முடியல, நம்மால இந்த கையை கூட அசைக்க முடியல, நம்மால சரியான விதத்துல யோசிக்க முடியல, நம்மால செயல்பட முடியல, செயலிழக்க பண்ணுகிறதாக பயம் அந்த நேரத்துல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இவங்களுக்கும் அவங்க வந்து கடலில பயணம் செய்வது அவர்களுக்கு புதிதான ஒரு காரியம் இல்லை என்றாலும், அவர்கள் இந்த நேரத்துல வருகிற அந்த பலத்த சுழல் காற்றை பார்த்து, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதுகிறதை பார்த்தபோது அவர்கள் பயந்து, அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருந்த இயேசுவான் அவரை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறோம். பாருங்க, விசுவாசத்தினாலே நம்ம நிறைந்திருப்போமானால் இப்படி ஒரு கேள்வி ஒரு விசுவாசியின் வாயிலிருந்து ஆண்டவரை பார்த்து வராது. அப்ப அதுல இருந்தே தெரிது, நம்ம விசுவாசம் எல்லாம் போய் என்னவாகிவிட்டது, அவிசுவாசமான ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம். அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று சொல்லுகிறார். அப்ப நமக்குள்ள பயம் வரும்பொழுது நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்துல விசுவாசம் இல்லை, அவ்விசுவாசம் தான் நிறைந்திருக்கிறது. இந்த நேரத்துல நான் வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும், இந்த நேரத்துல நான் ஆண்டவரோடு ஜெபிக்கும்படியாக என் நேரத்தை செலவழிக்க வேண்டும், என் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்கும்படியாக அவருடைய பிரசன்னத்திலே நான் அமர்ந்திருக்க வேண்டும், என்னுடைய பரமபிதா இவைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார், இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நாம் வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுகிறவர்களாக அந்த நேரத்திலே நாம் இருக்க வேண்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் வரவே வராதுன்னு சொல்லவே முடியாது, வரும். ஆனால் அந்த நேரத்துல விசுவாசிகள் அதை கையாளுவதும் அவ்விசுவாசிகள் கையாளுவதும் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்றான். அப்ப பாருங்க, பயப்படுகிற நாட்கள் வருகிறது, பயப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது, பயப்படும்படியான நிலைமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறது என்றாலும், அந்த நாட்களிலே ஆண்டவரை நம்புகிறவர்களாக நாம் இருப்போமானால் நம்முடைய விசுவாசம்
பலனுள்ளதாக அது இருக்குமானால் அந்த சூழ்நிலையை ஆண்டவருடைய உதவியோடு நாம் கடந்து விடலாம். யோபு சொல்றார் பாத்தீங்களா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்ப இதாயிடுமா அதாயிடுமா, என் பிள்ளைங்க பின்வாங்கி போயிடுவாங்களா, பாவத்துல விழுந்துருவாங்களா, அது ஒரு காஷனோட அவங்க வாழ்றாங்கன்றது நல்ல காரியமானாலும் ஒரு ஒரு அவிசுவாசத்தோடயே அறிக்கை பண்ணி கொண்டே அவர் இருக்கிறதை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார். பயத்தை நம்ம என்டர்டெயின் பண்ணவே கூடாது. பயம் நமக்குள்ளாக வரும்பொழுது அது பிசாசினால் வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறாரோ அது போல சத்துருவாகிய சாத்தான் அவ்விசுவாசத்தையும் பயத்தையும் உபயோகப்படுத்தி அவன் என்ன செய்கிறான், நம்மை அமிழ பண்ணுகிறான், நம்மை அந்த சூழ்நிலையில விழ பண்ணுகிறான், அந்த சூழ்நிலையில நாம் அமிழ்ந்து போக பண்ணுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பயம் பிசாசிலிருந்து வருகிற காரியம். பயம் ஒரு பிசாசின் ஆயுதமாக இருக்கிறது. அதனால பிசாசினுடைய அந்த ஆயுதமாகிய அந்த பயத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் இங்க அழகாக கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் அழகாக அந்த இடத்துல அவர்களோடு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலை மிகப்பெரியதாக காணப்படுகிறது, அழிக்கத்தக்கதாக அது காணப்படுகிறது என்றாலும் உங்களுடைய படகிலே இயேசுவானவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை மறந்து போகாதிருங்கள். எத்தனை முறை நம்மை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்து பார்ப்போமானால் இதிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லாமல் ஆண்டவரே எனக்கு எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே நீர் நோடிரும், ஆண்டவரே என்னை வழி நடத்தும், ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் அந்த சூழ்நிலையை அதட்டுவார். கர்த்தர் அந்த கடலை பார்த்து இறையாதே என்று சொல்வார், அமைதியாயிரு என்று சொல்வார், காற்றை அதட்டுவார் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பயம் அவ்விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக அது இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 20வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோமானால் அங்கே தோமாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். அந்த நாளிலே அவர் காட்சி அளித்த அந்த வேளையிலே தோமா அங்கே இல்லாமல் இருந்தார். அப்ப தோமா வந்தபோது எல்லாம் சந்தோஷமா சொல்றாங்க, இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்து விட்டார், அவர் சொன்னபடியே எழுந்து விட்டார், அவர் இங்கே வந்தார், நாங்கள் எல்லாம் அவரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது தோமா என்ன தெரியுமா சொல்லுவான், அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை பார்த்தோமானால் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை போட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அவருடைய வார்த்தையிலேயே அவர் விசுவாசத்துல எவ்வளோ குறைஞ்சிருக்கிறார்னு அவரே ஒத்துக்கொள்ளுகிறார், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த நான் சொல்ற அடையாளம் எல்லாம் இருக்கணும், நான் அதுல கைய போட்டு பார்க்கணும், நான் அதுல விரலை போட்டு பார்க்கணும், நான் என் கண்களாலே நான் பார்க்க வேண்டும், அல்லாமல் நான் இந்த இவற்றை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி சீஷனாகிய தோமா சொல்ற. அப்ப 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு என்று சொல்றார். அப்போ ஆண்டவர் நம்மோட பேசுகிற இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. சீஷனே அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. ஊழியத்தை செய்த சகல அதிகாரங்களையும் பெற்று ஊழியத்தை செய்த சீஷனே அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. அழைப்பை பெற்ற சீஷனே அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் இன்னொரு தடவை அந்த உலகத்திலேயே அவர் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு எவ்வளவோ முக்கியமான ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவர் தோமாவை பார்க்கும்படியாக வந்து அவனுக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருந்தது.
அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருந்தது, அவன் உணர வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருந்தது, அவன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருந்தது. என்னவென்றால், இந்த அவ்விசுவாசமான நிலைமையிலிருந்து கடந்து விசுவாசியாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனோட பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீ நினைச்சபடி உன் விரலை நீ விட்டு நீ பார், நீ நினைச்சபடி உன் கைகளை நீ வந்து என்னுடைய விழாவிலே நீ போடு, அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு கூட ஆண்டவர் சொல்றார், நீ அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லுகிறார். அப்ப தோமா சொல்லுகிறார், என் ஆண்டவரே என் தேவனே, மை காட் மை லார்ட் என்று சொல்லுகிறார். அப்ப என் ஆண்டவரே என் தேவனே என்று அவன் சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றார், பரவாயில்ல திருந்திட்டார் தோமா, நான் இன்னும் அவருக்கு ஒண்ணும் கடிந்து எதையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்லாம ஆண்டவர் என்ன சொல்றார், ஸ்ட்ராங்கா ஒரு காரியத்தை அந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நான் கண்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அவ்விசுவாசிகள். அதனாலதான் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லுகிறார். சீஷர்கள் அதெல்லாம் கடந்து வந்து இருக்க வேண்டும், அவர்களிடத்துல இருந்திருக்க வேண்டிய தோமாவின் இடத்துல காணப்பட்டிருக்க வேண்டிய அந்த முதிர்ச்சி அந்த வளர்ச்சி அந்த நேரத்துல இல்லாமல் அவன் ஒரு குறைவுள்ளவனாய் விசுவாசத்துல குறைவுள்ளவனாய் பேசிக்கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். நீ அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்டால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லும்பொழுது நீங்கள் அவ்விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். அதை ஆண்டவர் திருத்திக் கொள்ளும்படியாக சொல்லுகிறார், அந்த நிலைமையிலிருந்து மாறும்படியாக சொல்லுகிறார். அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு, கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். கண்டாதான் ஒத்துப்பேலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இன்னவே இட் இஸ் அன் அரகன்ஸ். ஆண்டவருக்கு அவருக்குரிய கனத்தை நம்ம கொடுத்தாக வேண்டும். அவருடைய வல்லமைக்கு நம்ம எல்லை போட முடியாது. நான் சொல்ற மாதிரி அவர் செஞ்சார்னா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு ஒரு குறைவான ஒரு நிலைமை ஒரு ரெக்கக்னிஷன் நம்ம கொடுக்க முடியாது, ஒரு ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்க முடியாது. அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியாயிரு, காணாதிருந்தும் விசுவாசிக்கிற அளவுக்கு விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்ப அவ்விசுவாசத்திற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அது என்னவென்றால், கவலைப்படுகிறது, இடரல் அடைவது, என்னுடைய புத்திக்கு அது எட்டினால் தான் அதை ஒத்துக்கொள்வேன் என்று சொல்வது, சந்தேகப்படுவது, ஆண்டவரோட உறவிலே குறைவாய் இருப்பது, பயப்படுகிறது, கண்டால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிற அந்த அவிசுவாசமான அந்த நிலைமை என்று சொல்லி அவிசுவாசத்துல இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள சில அடையாளங்கள் இருக்கிறது. அவைகள் இவைதான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப பார்த்தோமானால் அவிசுவாசத்தை குறித்து வேதம் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறதே நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதுனால அவைகளை நம்ம பார்க்கலாம். மார்க்கு 9:24 நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த மகனை கொண்டு வந்த தகப்பனிடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லிவிட்டு சொன்ன பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கே தெரியாம கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது, எனக்கே தெரியாம சில அவிசுவாச கேள்விகள் வருகிறது, எனக்கே தெரியாம பயம் வருகிறது, கவலை வருகிறது, எனக்கே தெரியாம நான் இடரல் அடைகிறேன், எனக்கே தெரியாம நான் பயப்படுகிறேன், நான் சந்தேகப்படுகிறேன் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான். அது அந்த அவிசுவாசத்தை நீங்கும்படி உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறான். பாருங்க, எல்லாரும் விசுவாசத்துல அப்படியே ஆபிரகாம போல ஸ்ட்ராங்கா இருந்ததுல நமக்குன்னு எவ்வளவோ வீக்னஸ் இருக்கிறது. ஆனால் நாம் தினமும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், எங்களுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட
திட்டமிட்டு அவன் சொன்னான் என்று வேதம் சொல்கிறது. எந்த அளவுக்கு அந்த அவிசுவாச நிலைமையிலிருந்து தான் வெளியே வர வேண்டும் என்று அவனுடைய விருப்பம் எவ்வளவு இருந்தது என்று பார்க்கிறோம். அதற்காக அவன் கண்ணீர் விடுகிறான், அதற்காக அவன் ஜெபிக்கிறான், அதற்காக அவன் சத்தமிட்டு ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இது நம்முடைய ஜெபமாகவும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோமானால், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, அவ்விசுவாசிகளுடைய கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிரகாசமாய் இராதபடிக்கு அதை குருடாக்கினான். இந்த இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களை போய் சேராதபடி அவ்விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கினான் என்று பவுல் சொல்கிறார். நான் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவ்விசுவாசமாகிய அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குருட்டாட்டத்தை பிசாசானவன் ஜனங்களுக்குள்ளாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் செய்கிறான் என்று பார்க்கும். அப்ப அவிசுவாசம் எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு காரியம். அந்த சுவிசேஷத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற ஒரு குருட்டாட்டத்தை கொண்டு வருகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. பிசாசின் ஒரு ஆயுதமாக அது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவிசுவாசத்தை மேலோட்டமாக, ஆமாங்க இன்னைக்கு என் மூட் அப்படி இருக்குது, நாளைக்கு நான் சரியாயிடுவேன்னு நினைக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு நமக்கே அவங்க சொல்லாம அவிசுவாசம், அவிசுவாசத்துல இருப்பது ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன். அதுல நம்மளை அமிழ பண்ண பிசாசு காத்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து வெளிவந்து விசுவாசிகள் ஆகுவது, விசுவாசத்துல பலப்படுவது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிறோம், பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடியே இந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நீங்கள் வனாந்திரத்துல கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போதும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை அவர்கள் அங்கே அவர்கள் சந்தேகித்தார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலரை குறித்து அவர் சொல்லுகிறார். கடைசியா நம்ம பார்த்தோமானால், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அவ்விசுவாசமான நிலைமையில இருப்பது என்பது மிக மிக டேஞ்சரஸான ஒரு காரியம். நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், அந்த பொல்லாத இருதயம் உங்களில ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், அது உங்களை வழி விலக பண்ணும் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி, அவ்விசுவாசமான நிலைமையில இல்லாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம பார்த்தோமானால் அங்கே பார்க்கிறோம், அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை குறித்து வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் என்று எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்கிறதை அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 10:17 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேத் கமத் பை ஹியரிங். எவ்வளவு நம்ம ஆண்டவரை குறித்து கேட்கிறோமோ, எவ்வளவு இந்த வேதம் நம்மோட பேச நம்ம அனுமதிக்கிறோமோ, எவ்வளவு வசனங்களை நம்ம கேட்கிறோமோ, செய்திகளை நம்ம கேட்கிறோமோ, அது நமக்குள்ளாக விசுவாசத்தை கொண்டு வருகிறதாக இருக்குது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், ஃபேத் கமத் பை ஹியரிங் என்று வசனம் சொல்லுகிறது. கடைசியாக வெளிப்படுத்தல் 21:8 நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிறோம், பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி, யாரெல்லாம் நரகத்துக்கு போவார்கள், யாரெல்லாம் இரண்டாம் மரணத்திலே பங்கடைவார்கள், யாரெல்லாம் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்திலே அவ்விசுவாசிகள் என்று போடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகக்காரரும் பொய்யர் அனைவரும் இந்த இரண்டாம் மரணத்திலே பங்கடைவார்கள் என்று சொல்லி, அவ்விசுவாசிகளை அருவறுப்பானவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் விபச்சாரக்காரருக்கும் சூனியக்காரருக்கும் விக்கிரகாராதனைக்காரருக்கும் பொய்யருக்கும் பயப்படுகிறவர்களுக்கும் அவர் ஈக்குவலாக்கி இவங்க எல்லா நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவ்விசுவாசத்தை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. பிசாசின் கையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது, அதற்கென்ற அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அவிசுவாச நிலைமையிலிருந்து நாம் உடனே நாம் மாற வேண்டும். விசுவாசத்துல நாம் பலப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பலத்தை நாம் நாட வேண்டும். என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவிசுவாசத்துல நாம் இல்லாதபடிக்கு விசுவாசத்திலே பலனுள்ளவர்களாக, பலவீனராக இல்லாமல், ஆபிரகாமை போல பலனுள்ளவர்களாக நாம காணப்பட ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.